மைதா அரை கிலோ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் 2 டேபிள்ஸ்பூன் குக்கிங் ஆயில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் வாட்டர் தேவையான அளவு நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அந்த பதத்துல பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்ட்டா ரெடி பண்ணி வெச்சுக்கலாம் ஒரு தனியா பவுல்ல 4 நம்பர்ஸ் ஆனியன் கொஞ்சம் சாப் பண்ணி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துட்டு அதில ஒரு 10 லீஃப் கறிவேப்பிலை ஒரு கெட்டு கொரியண்டர் லீஃப் yellow பீஸ் பட்டாணி நீங்க பச்சை பட்டாணி இருந்தா கூட போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு 1 டேபிள்ஸ்பூன் chili பவுடர் 1 டேபிள்ஸ்பூன் கொரியண்டர் பவுடர் கரம் மசாலா 1/2 டேபிள்ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது நம்ம எதையும் பண்ண போறது இல்ல அப்படியே ராவா நம்ம ಅದನ್ನ ஸ்டஃப் பண்ணி தான் சமோசா பண்ண போறோம் இதே மாதிரி நம்ம மைதா மாவு டோ எடுத்து வச்சுக்கலாம் இதுல நம்ம ஷீட் பண்ண போறோம் சமோசாக்கு இதே மாதிரி நல்ல கரெக்ட்டான ஷேப் வர மாதிரி நம்ம உருட்டி வச்சோம் அப்படினா நம்ம ரவுண்டா வரதுக்கு கரெக்ட்டா இருக்கும் இல்லனா சைடுல எல்லாம் உடையும் நல்ல ரவுண்ட் ஷேப்ல அழகா தேய்ச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் பெருசா நீங்க உருட்டி வச்சிருந்தீங்க அப்படினா ஈஸியா இருக்கும் நல்ல தின்னா இருக்கணும் இந்த ஷீட் சைடுல நாலு சைடுலயும் ஓரத்துல இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படினா சதுரமா ஒரு ஷேப் கிடைக்கும் நமக்கு அதுல நம்ம 3 பீஸ் ஆக்கிட்டோம் அப்படினா சமோசா பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் நம்ம எவ்வளவு தூரம் தின்னா நம்ம தேய்க்கிறோமோ அப்பதான் இந்த 3 பீஸா கட் பண்ண முடியும் இல்லனா நம்ம 2 பீஸ்லயே முடிஞ்சிரும் இதே மாதிரி லைட்டா தவால லைட்டா வச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி பக்காவா ஸ்டஃப் பண்றதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் நம்ம ஒரு கோன் மாதிரி ரெடி பண்ணிட்டு இத மட்டும் கொஞ்சம் டைட்டா சுத்தணும் ஏன் அப்படினா அந்த இதுல நடுவுல ஹோல் இருந்தது அப்படினா அது வழியா என்ன உள்ள ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு உள்ள இருக்க கூடிய மசாலா வெளியில வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுல மைதா பேஸ்ட் லாஸ்டா தடவி இதே மாதிரி முக்கோண வடிவத்துல செய்து வச்சு நம்ம ஆயில்ல டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல brown கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம் நீங்க ஹை ஃப்ளேம்ல வச்சீங்க அப்படினா குயிக்கா ஆயிடும் ஆனா பட் உள்ள வெந்திருக்காது ஒரு மீடியமான फ्लेம்ல வச்சு எடுத்துறலாம் இப்போ ஆல்மோஸ்ட் சமோசா இஸ் ரெடி சமையா ஒரு சவுத் இந்தியன் ஸ்டைல் சமோசா இது நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் குழந்தைகளுக்கு டீ கூடலாம் இத கொடுத்தா சமையா இருக்கும் பாருங்க அத பார்த்தாலே தெரியும் அவ்வளவு ஒரு கிறிஸ்பி உடைக்கிறப்பவே